ரங்கா அம்மா கூப்பிட்டீங்களா யாரோடைய காலடி இது ஏதோ சிங்கம் நடந்து போன மாதிரியா இருக்கு சகதி காலோட யாரு உள்ள வந்தா அப்ப வேணா ஒன்னு செய்யலாம் நம்ம ஜிலவை குட்டி வந்து மோப்பு முடிக்க வச்சா அது ஆளை கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சிரும் குட்டிட்டு வரட்டுமா ஷட் அப் அப்ப தொடச்சு விடுறமா போ உள்ள குட் மார்னிங் தலைவரே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு எட்டரை மணிக்கெல்லாம் நம்ம டைனிங் டேபிள்ல இல்ல அப்புறம் உங்க அம்மாவுக்கு நான் பதில் சொல்லவே முடியாது ஐயோ இந்த நேரம் பார்த்து ஜிப் தகராறு பண்ணுது என்னங்க ஜிப் போற வழியில போட்டுக்கலாம் வாங்க கைய கட்டி வந்துறானே என்ன ஒரு நாளைக்கு தை இல்லனா என்னப்பா வாங்கருக்கு காக்கா மாதிரி பறக்கறியே ஒருவேளை படுத்துக்கிட மாட்டியா உடம்பு குறையாதா நான் டிஃபனுக்கு காக்கா மாதிரி பறக்கறேனா டிஃபன் இல்லனா பரவாயில்லைங்க ஆனா உங்க அம்மா பார்க்க பார்வே இருக்கே சாம அமெரிக்காலயே போய் செட்டில் ஆயலாம் போடு எங்க அம்மா அங்க வந்து படுத்துவா வாங்க குழந்தை எங்க குழந்தை மீனா அதே போய்டா வாங்க இன்னிக்காவது ஒரு கேஸ் கிடைக்காது போய்டுமா பாத்துருவோம் ஐயோ அம்மா டைனிங் டேபிள் வந்திருப்பாங்களே மீனா குட் மார்னிங் பாட்டி சொல்லிருக்காங்களா ஏன் சுத்தி போய் கத்துறீங்க என்ன நீங்க இப்ப வரீங்களா வாங்க சீக்கிரம் போலாம் என்னடா ராஜா வீட்டு சாப்பாடா ஆமா என்ன இந்த ஜோல்ல பையனை விடுறதா இல்லையா அந்த பையன் மட்டும் எதுவும் சொல்லாத ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்குள்ள இருக்கிற கருப்பு கொட்டை வெள்ள எடுத்து தண்ட போறேன் எடுத்துட்டு போறேன் சட்டம் எப்படிப்பட்டது அதுல எவ்வளவு ஓட்ட இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் நீ என்ன பிரேம் போடுறவரா வக்கீல் டா யுவர் ஆனர் அப்செக்ஷன் ஓவர் ரூல் சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள் மக்களாட்சி மலரட்டும் காட்டு தரம்பார் ஒழியட்டும் இந்த நாட்டிலே நடக்கின்ற கொடுமைகள் ஒழிக 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 எல்லாரும் ஒழிக சொல்லுங்கடா பூட்டோ மகள் அறிக்கை சத்தம் போட்டு பேசாதீங்கப்பா பம்புல மாட்டிக்க போறீங்க போடா புட்டாள் நான் வீரன்டா சுதந்திர வீரன் எப்படி இந்த இந்தியா சுதந்திரம் இல்லாம தவிச்சதோ அதே மாதிரி நானும் எத்தனை வருஷம் வயசு என்ன 32ப்பா 32 வருஷம் 10 மாசம் சுதந்திரம் இல்லாம தவிச்சண்டா எந்த தடியும் இந்த சுதந்திர தாகம் கொஞ்சம் தண்ணி குடுமா அத்தாட்டு மாமா அனி வா ஊசி செக் இழுத்தாரு இன்னைக்கு நீங்க பேசுறது அம்மா காதுல விழுந்துச்சு உங்களை மாவாட்ட விட்டுருவாங்க எல்லாம் உங்க அம்மா பெரிய மங்கம்மா எனக்கு முன்னால தலை குறிஞ்சவதான்டா அந்த நாய் உங்ககிட்டயா நிஜமாவா எப்பப்பா நான் தாலி கட்டும் போதே அன்னைக்கு ஒரு நாள் தலை குனிஞ்சாங்க சரி அப்புறம் அப்புறம் என்ன அப்பா குனிஞ்சதெல்லாம் நிமிரவே இல்லையே நான் பெரிய வேட்டக்காரன்டா என் குறியில இருந்து யாரும் தப்ப முடியாது துப்பாக்கி எடுத்து குறி வச்சேன்னா குறி வைக்கிற இடத்துல உங்க அம்மா இருக்கிறான்னு நினைச்சுக்கோ ஒரே அடி சொட்டாய் உங்க அம்மா டா அப்பா அம்மா அம்மா பெரிய துல்லாரா மோகனா மாள் அவளு பக்கத்துல உட்காந்து தாத சுவாசி பண்ணுச்சு அவ கிடக்கல நாய் என்ன ஒரு டிக்கெட் குறையுது நான் போய் கூட்டிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் யாரும் கூப்பிட வேண்டாம் தானா வரட்டும் இன்னைக்கு அவருக்கு டிஃபன் கட் ஏண்டா லேட் லேட் ஆயிடுச்சு இனிமேல் லேட்டா வந்தா உனக்கு டிஃபன் கிடையாது உட்காரு ஏண்டா தலை வாரிக்கல வாரிட்டு தான் வந்தேன் பின்ன ஏன் கலைஞ்சிருக்கு வாரி விட்டு கலைச்சிட்டேன் ஏன் ரஜினி ஸ்டைல் சாப்பிடாமா அதுக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருக்கு பெரிய பிரச்சனை என்ன சட்ட சமயம் நடக்குது அப்புறம் பேசி தீர்த்துக்கோமே இல்ல இப்பவே பேசியாகணும் என்னம்மா இது யாருடைய காலடையாளம் ஏண்டா வீட்டை சுத்தமா வச்சுக்க தெரியாது யாரா செருப்பு மாட்டி சேர்த்த வச்சுக்கிட்டு உள்ள வந்தவன் ஐயோ நான் இல்லப்பா அப்பா நானும் சின்ன பின்னாட்டி நான் இல்லப்பா யாரு இல்லையா அவங்களையும் கேக்குறீங்க இது யாரோட கால் அடையாளம் எனக்கு நல்லா தெரியும் சொல்லு யாரா இருந்தாலும் கொன்னுடுறேன் எழுந்திரீங்க யாரு எழுந்திரீங்க என்ன இப்படி வாங்க அது மேல கால வைங்க செருப்பு காலோட வைங்க வயிறு சரியில்லை கையோட காலோட வராப்புல இருந்தது இங்க ஓடி வந்தேன் அப்படி ஆகி போச்சு எப்படி பொறச்சு பாக்குற
தண்ணி கொண்டு வர சொல்லு, நானே தொடச்சிடுறேன். டேய், தண்ணி கொண்டு வாங்கடா. வேண்டாம், நீங்க போய் உட்காருங்க, நானே தொடச்சிடுறேன். அதப்படி யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் தண்டனை முழிக்கணும். அதான் நம்ம வீட்டு பழக்கம். அதிகமா பேசாதீங்க, போய் உட்காருங்க. இப்போ பிளட் பிரஷர் எப்படி இருக்கு? இதுவரைக்கும் நல்லா தானே பா இருந்தது. எப்போ உங்க அம்மா என்ன பார்த்தாலும் ஏத்திச்சு. ராஜா, அம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்பாவுக்கு மறுபடியும் இசிஜி எடுக்கணும். சரிமா, நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன். அம்மா, என்ன? சேகரன கல்யாண விஷயமா என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் சொல்லிருந்தானே, அது யூனிவர்சிட்டில டென்னிஸ் சாம்பியன் சொன்னி அவ தானே? ஆமாமா, சேகரன் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குமா. என் வீட்டுக்கு டென்னிஸ் சாம்பியன் தேவையில்லை, குடும்பத்தையும் வீட்டையும் காப்பாத்துற மாதிரி குத்து வளக்காட்ட ஒரு மருமகன் வந்தா போதும். நான் வரேன். சரிமா. அண்ணே, பாத்தியா அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு? நம்ம சேகரனுக்கு ஒரு காவி வச்சு வாங்கி கொடுத்து காசி ராமேஸ்வரன் பொடி நடையா நடக்க சொல்ல வேண்டியதான். அப்புறம் பின்ன பொண்ணு குத்து வழக்கு மாதிரி வேணுமா? அவ்வளவு சார்பா எங்க கிடப்பாளா? பொண்ணு வேணா பண்ணலாம், நம்ம பூஜை ரூம்ல இருக்க விளக்க கொண்டு போய் சேகரன் ரூம்ல வச்சிடலாம். ஆமா, நீ யாரையா லவ் பண்றியா? ஏண்டா அப்படி லவ் பண்ணான்னு வச்சுக்க, பொண்ணை இழுத்துட்டு ஓடிடு, இல்லனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஏண்டா சின்ன பையன் பேசுற பேச்சாடது. ஆமா, நீ யாரையா லவ் பண்றியா? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்னங்க? நான் லேடிஸ் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன். எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாம வேலையை பாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கிறீங்களா? சொல்லுமா, சொல்லு. நீ சொல்றத கேட்டு கேட்டுதான் ஆய் செய்ய முடிய போதே, சொல்லு. நான் வீட்டுல இல்லைங்கிறதுக்காக மறுபடியும் நீங்க காஃபி குடிக்க ஆரம்பிச்சாதீங்க. வந்து நேத்து தொண்டை ரொம்ப கரகரப்பா இருக்குதுங்கிறதுக்காக சூடா டிகிரி காபி போட்டு சாப்பிட்டேன். தப்பா? ஆமா தப்புதான். இனிமே தொண்டை கரகரன்னு இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க, நான் மருந்து தரேன். காஃபி குடிக்காதீங்க. தப்புதாம்மா, தப்புதான். கன்னத்துல போட்டுக்கவா? கிண்டலா பண்றீங்க? முறைக்காதம்மா, முறைக்காது. எனக்கு தெரியாதா என்ன? நீ எதுக்காக சொல்ற? ஹெல்த்துக்காக தானே சொல்றேன். இங்கே லேடிஸ் கிளப்புக்கு போறதா சொன்னீங்க, போயிட்டு வா. லேடிஸ் எல்லாம் உனக்காக காத்து போற வழியில நான் போட்ட அந்த ரோஜா செடி பாத்துட்டு போ. எவ்வளவு அழகா பூத்துருக்கு பாரு. இல்லாத ரோஜா. வணக்கம், வணக்கம், வணக்கம். ராஜேஸ்வரிமா, உண்மையிலேயே சொல்றேன், உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது பரமேஸ்வரனும் பார்வதி மாதிரி இருக்கு. சாட்சாத் அந்த ராமனும் சீதை மாதிரி இருக்கீங்க. ஏ உள்ளும் ரோஜாவும் மாதிரி சொன்னேன். நீ ரோசா, நான் உள்ளும் சொன்னேன். அப்பா உட்காருங்க. என்ன முதலியார், இந்த வீட்டுல மூத்த பையனு கல்யாணம் முடிஞ்சதே எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? இன்னும் ரெண்டு பையங்க இருக்காங்க கல்யாணத்துக்கு, ஞாபகம் இருக்கட்டும். சங்கரா, நம்ம சேகருக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு. என்ன மாடாப்பா, உன் கை ராசி வாயாடி பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் நுழைஞ்ச உடனே ஊமையாயிடுவாள், வாய தச்சு புறாளுவளாம். பாருப்பா ராஜசேகர், மதுரையில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, நல்ல அழகான பொண்ணு, தங்கமான குணம், நல்லா படிச்சிருக்கா. அவ பேர் கூட சரஸ்வதி. அந்த பொண்ணோட அப்பா பேரு ராமநாதன். அவருக்கு போடியில காஃபி எஸ்டேட் எல்லாம் இருக்கு. அப்போ பொண்ணு வரும்போது காஃபி எஸ்டேட்டை தலையில தூக்கிட்டு வருவா, நம்ம தினமும் டிகிரி காஃபியா போட்டு சாப்பிடுவோம். கொஞ்சமாவது சீரியஸா இருக்க மாட்டீங்களா? ஏன் முதலியார், அந்த பொண்ணை பார்க்கலாமா? ஏற்பாடு பண்ணிட்டா போகுது. நீங்க பேசிட்டு இருங்க, உங்களுக்கு டீ அனுப்புறேன். அம்மா, காஃபி தான் பிடிக்கும், கொஞ்சம் நிறையவே அனுப்புங்க. காஃபி நிறைய எதுக்கு? குடிக்கிறதுக்கா? குளிக்கிறதுக்கா? அம்மா சங்கரா, நீ சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டே சொன்னாங்க, உண்மைதானா? அது எப்படிப்பா நான் சிகரெட்டை விட முடியும்? சிகரெட் என்ன விட்டா தான் நான் நம்ப மாட்டேன். நீ சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன். நீ நம்பாட்டா போயேன் அப்பா. சிகரெட் அம்மாறதுக்குள்ள ஒண்ணே அம்மாவு தெரிஞ்சுனா என்ன கொண்டுடுவாங்கப்பா? ஒண்ணே ஒண்ணே ஒண்ணுடா, ஒண்ணே ஒண்ணே ஒண்ணு. நான் தரமாட்டேன்ப்பா. கொஞ்சம் தமிழ்நாட்டு பரதேசி. முதலியா சொல்லு, அந்த காலத்துல ஆடாத ஆட்டம் உண்டா?
அவ்வளவுதா, நீ எந்த ஆட்டத்தை சொல்ற? எல்லா ஆட்டத்தையும் தாயா சொல்றேன். சீனாத்தானா நாவண்ணா மாவண்ணா எல்லாரும் உட்கார்ந்து ஆடுவோமே, என்கிட்ட ஆட முடியாம சீனாத்தானா உட்கார்ந்தே போயிட்டார். மதுரை இவங்க என்னடானா நம்மளோட ஆடுறாங்க. உன் காடுதான் போடு. இது எட்டா? ஆஹா, நீ என்ன எடுத்த? ராணிப்பா, ராணி காவத்துல இருக்க, அடுத்த ரவுண்ட் பாக்குறேன். அப்பவே சரியா போச்சு. இப்போ சொல்ல போனா எனக்கு ஆட்டே இல்ல. இல்ல என்ன சொல்லுங்க. இந்த புள்ளைங்க நம்ம கிட்டே காது குத்துதுங்க. என்ன காது குத்துறாங்க? எப்படின்றியா? போன தடவை ராஜாத்தி மூக்குத்தி போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிச்சுல்ல, இப்ப 8 மாசத்துக்கு முந்தி உனக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுச்சுல்ல. இது ரெண்டும் என்னன்ற? என்ன ஆட்டிய எட்டையும் அந்த ராணியை வாங்குறதுக்கு ஜாடையா பேசுதுங்க. அது போடுது திருட்டுத்தனமா ஆடுதுங்க. என்ன சும்மா சும்மா? சரி போ, டிஃபன் சாப்பிடுங்க, போங்க. விளையாட்டு பிள்ளைங்க. ராமநாதா, உனக்கு வயசாச்சே தவிர நீ இன்னும் குழந்தை மாதிரிதான் இவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்க. அது இல்லப்பா, இவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தையா இருந்தப்போ இவங்களை விட்டுட்டு அவங்க அம்மா பூவும் போட்டுமா போயிட்டான். இவங்களை வளர்க்கறதுக்காக நானும் குழந்தையாவே மாறிட்டேன். இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் தாத்தா ஆயிடுவேன். இப்ப நான் அதுக்குதான் வந்திருக்கேன். நம்ம சரசுவுக்கு ஒரு நல்ல மாப்பிள பார்த்து வந்திருக்கேன். அப்படியா? ஊட்டியில ராஜசேகர்னு உன்ன மாதிரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் பையன் தான். நல்ல குடும்பம், பையன் அட்வொகேட். அப்ப உனக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிட வேண்டியதானே. ராஜசேகர் சொல்லி முதல்ல சரசுவ புண்பாக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரியே.